குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஹாய் ஏஞ்சல், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாம் சண்டே கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சா? சரி, ஓகே, நம்மளுக்காக ஏஞ்சல் இப்போ வந்து ஸ்டார்டிங் ப்ரே பண்ணுவா. எல்லாம் கை கூப்பி கண்ணை மூடுங்க, பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் சப்பா எங்களை காலந்தான் பார்க்கறதுக்கு நன்றி. டான்ஸு, ஸ்டோரி, பாட்டு எல்லாத்தையும் ஆசீர்வதித்தவை நத்துங்க. கிராஃப்டர் பார்க்காத எல்லாத்தையும் பார்க்கத்தை நத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் கூடவே வந்து பண்ணு ஏசப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஏசி முடிஞ்சு நல்ல தோப்பனி. ஆமேன், ஆமேன். சரி, ஓகே, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு எல்லோரும் என்ன பண்ணலாம், ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? சரி ஏஞ்சல், இன்றைக்கி என்ன தலைப்பு ஏஞ்சல்? தயவுக்கா? ஆ, குட். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா தயவு, ஓகேவா? எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கினீங்களா? அக்கா வந்து நான் என்ன பண்ணுவேன், குவஸ்டின் கேட்பேன், சரியா? இன்றைக்கி என்னது தலைப்பு? தயவு, ஓகேவா? சரி ஏஞ்சல், நம்மளாம் ஒரு கேம் விளாடலாமா? ஆக்கா, நீங்கள் ரெடியா குட்டீஸ்? நம்ம எல்லாம் ஒரு கேம் விளாடலாமா? அக்கா வந்து பைபிள்லேருந்து ஒரு இது சொல்ல போகிறேன், ஓகேவா? ஆனால் ஒருத்தரை பற்றி சொல்லுவேன், அவரோட பேர் சொல்ல மாட்டேன், ஓகேவா? நான் க்ளூ மட்டும்தான் கொடுப்பேன், ஆனால் யார் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ரெடியா ஏஞ்சல்? ஆக்கா. ஆ, சரி. ஃபஸ்ட்டு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக் பண்ணுறது, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? இதுதான் எனது ஃபஸ்ட்டு க்ளூ, ஓகேவா? சரி, நீங்கள் யாருன்னு யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு குட்டி டான்ஸ் பார்த்துட்டு ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லோரும் எழுந்து நின்று டான்ஸ் ஆடுறீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போகலாம். ஹாய் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேர் ஆக்ஷன் சாங் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஓ, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? குள்ள சகேயு கக்க, கள்ள சகேயு குக்கு, குள்ள சகேயு கக்க, கள்ள சகேயு, கள்ள சகேயு மரத்து மேல நின்னானா, ஏசு சாமி அவன கீழறங்க சொன்னாரா. கள்ள சகேயு மரத்து மேல நின்னானா, ஏசு சாமி அவன கீழறங்க சொன்னாரா. கீழறங்கி வந்தானா, குதிச்சு குதிச்சு வந்தானா, கீழறங்கி வந்தானா, குதிச்சு குதிச்சு வந்தானா, பாசமான இயேசு கிட்ட தயவு பெற்றானா, பாசமான இயேசு கிட்ட கிருப பெற்றானா. குள்ள சகேயு கக்க, கள்ள சகேயு குக்கு, குள்ள சகேயு கக்க, கள்ள சகேயு நல்ல சகேயு பணத்தை திருப்பி தந்தானா, ஏசு சாமி போதுன்னு தயவு பெற்றானா. நல்ல சகேயு பணத்தை திருப்பி தந்தானா, ஏசு சாமி போதுன்னு தயவு பெற்றானா. ஆடி பாடி வந்தானா, சந்தோஷமா வந்தானா, ஆடி பாடி வந்தானா, சந்தோஷமா வந்தானா, பாசமான இயேசு கிட்ட தயவு பெற்றானா, பாசமான இயேசு கிட்ட கிருபை பெற்றானா. வாவ், சூப்பர் ஆக்ஷன் சாங் எல்லாரும் பண்ணீங்க. ஸோ நம்ம எல்லாரும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே. குள்ள சகேயு கக்க, கள்ள சகேயு குக்கு, குள்ள சகேயு கக்க, கள்ள சகேயு, கள்ள சகேயு மரத்து மேல நின்னானா, ஏசு சாமி அவன
கீழறங்க சொன்னாரா கல்ல சகேயு மரத்து மேல நின்னானா ஏசு சாமி அவன கீழறங்க சொன்னாரா கீழறங்கி வந்தானா குதிச்சு குதிச்சு வந்தானா கீழறங்கி வந்தானா குதிச்சு குதிச்சு வந்தானா பாசமான ஏசு கிட்ட தயவு பெற்றானா பாசமான ஏசு கிட்ட கிருப பெற்றானா கு 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 குள்ள சகேயு க க க கள்ள சகேயு கு 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 குள்ள சகேயு க க க கள்ள சகேயு நல்ல சகேயு பணத்தை திருப்பி தந்தானா ஏசு சாமி போதுன்னு தயவு பெற்றானா நல்ல சகேயு பணத்தை திருப்பி தந்தானா ஏசு சாமி போதுன்னு தயவு பெற்றானா ஆடி பாடி வந்தானா சந்தோஷமா வந்தானா ஆடி பாடி வந்தானா சந்தோஷமா வந்தானா பாசமான ஏசு கிட்ட தயவு பெற்றானா பாசமான ஏசு கிட்ட கிருப பெற்றானா அக்கா டான்ஸ் நல்லா இருந்துச்சுலக்கா ஆமாம் ஏஞ்சல் டான்ஸ் நல்லா இருந்ததுல்ல சூப்பராக இருந்ததுல்ல குட்டீஸ் நீங்கள்லாம் டான்ஸ் ஆனீங்களா சூப்பராக டான்ஸ் ஆனாங்கல்ல சரி ஏஞ்சல் நம்ம கண்டுபிடிச்சிட்டியா அந்த இதுவே இன்னும் இல்லைக்கா இன்னும் ஒரே ஒரு க்ளூ கொடுங்களேன் இன்னும் கண்டுபிடிக்கலையா குட்டீஸ் நீங்களும் கண்டுபிடிக்கலையா உங்களுக்கு இன்னொரு க்ளூ வேணுமா சரி ஓகே அக்கா இன்னொரு க்ளூ தரேன் அவர் வந்து 7 சகோதரோட பிறந்தார் ஓகேவா அவர் வந்து 7 சகோதரோட பிறந்தார் அவர் என்னது 8வதாக பிறந்தார் சரியா ஓகேவா இதுதான் 2வது க்ளூ ஓகேவா கண்டுபிடிக்கிறீங்களா சரி அக்கா 2 க்ளூ கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருங்க சரி ஓகே நம்மளுக்காக கிராஃப்ட் பண்ண யார் வர ஏஞ்சல் லஸ்யா காக்கா ஏ ஆமாம்ல நம்மளுக்காக எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க சூப்பராக கிராஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல இப்போ போய் நம்ம கிராஃப்ட் பார்த்துட்டு வந்துடலாமா குட்டீஸ் நீங்களும் ரெடியாக இருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அக்கா சொல்கிறதெல்லாம் பண்ணணும் ஓகேவா ஓகே குட்டீஸ் கிராஃப்ட் பார்க்க போகலாம் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செக்ஷன் வந்திருக்கோம் கிராஃப்ட் செக்ஷன் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அக்கா வந்து ஒரு நீங்கள் வந்து நோட் புக்ஸ்லாம் எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து பேஜ் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக அக்கா வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு பேப்பர் கிளிப் மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு நோட் எடுத்திங்கன்னா அதில் வந்து இங்கே இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை எழுதிட்டு இருக்கும்போதோ இந்த பேப்பரை வந்து பறந்துகிட்டே இருக்கும்ல ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த கிளிப் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து இப்படி பண்ணிடுவோம் இப்படி நம்ம வந்து செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் என்ன ஆகுது பறக்காது ஸோ நம்ம வந்து இப்போது இந்த பேப்பர் கிளிப் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து அக்கா வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சார்ட் அப்புறம் ஒரு பென்னு பென்சில் ஸ்கெச்சஸ் சிசர் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம வந்து இந்த புக் மார்க் இந்த புக் கிளிப் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து அக்கா வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒயிட் சார்ட் எடுத்திருக்கேன் இது வந்து அக்கா வந்து இது வந்து 11 சென்டிமீட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கரெக்டாக 11 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலில் வச்சு 11 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ 11 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் கட் பண்ணிடணும் இப்போ நம்ம வந்து என்னாச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஒரு பேப்பர் கிடச்சிருச்சு இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்படி திருப்பிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ஃபோல்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கல இப்படி வந்து மடிச்சுட்டு இந்த சென்டர் கோடு இருக்குல்ல நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த சென்டர் கோடில் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மடிங்க இதை இப்படி மடிச்சுட்டு இதையும் வந்து இப்படி மடிக்கணும் ஸோ இப்படி மடிச்சிருவீங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா இதை இப்படி விரிச்சிட்டு இது இருக்குல்ல இந்த ரெண்டு கோடு இருக்குல்ல இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பண்ணணும்
ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வந்துருச்சுன்னா இப்படி வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி பிரிச்சோம்னா கீழே வந்து ஒரு ஓப்பன் கிடைக்கும், மேலே வந்து இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை வச்சு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிங்களே, இந்த இடத்துல வந்து இப்படி வச்சுட்டு இந்த இந்த கார்னரில் வந்து ஸ்கேல் வைக்கணும். இப்படி ஒரு இப்படி இந்த இந்த கார்னரில் இந்த கார்னரில் வச்சுட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதையும் இதையும் இப்படி வச்சுட்டு இந்த கார்னர் இந்த கார்னர் இப்படி வச்சுட்டு இதையும் நம்ம வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணல, இதை வந்து நம்ம வந்து இப்படி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதையும் இந்த மாதிரி பண்ணிடுவோம். இதையும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இப்படி நம்மளுக்கு வந்து இப்போ என்ன கிடச்சிருக்கோம், இப்படி ஒரு ஷேப் கிடச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இப்படி செய்யுங்க. இது எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும். ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி ஒரு முக்கோணம் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இங்கேயும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள், படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேஜ் வந்து நீங்கள் இப்படி எழுதிட்டு இருக்கும்போது இல்லை படிச்சுட்டு இருக்கும்போது பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடு இருக்குல்ல இப்படி செஞ்சிட்டோம், இந்த இருக்குங்களா, இங்கே வந்து ஒரு ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பனை வந்து இந்த இடம் இருக்குல்ல இங்கே வந்து நம்ம வந்து கிளிப் பண்ணிக்கலாம். கிளிப் பண்ணிட்டு இங்கே எம்டியாக இருக்கிற எந்த இந்த ஸ்பேஸ்லையும் வந்து ஓகேங்களா குட்டி. சினிமேட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, நீங்கள் வந்து படிக்கும் போது இந்த சில வந்து பேஜ் வந்து என்ன ஆகாது, வராது. ஸோ நீங்கள் வந்து இனிமேட் என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். தேங்க்யூ குட்டீஸ், இந்த வாட்டி உங்களுக்கு வந்து கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி அக்கா வந்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன். பாய். ஓகே, கிராஃப்ட் நல்லா இருந்ததா குட்டீஸ்? பிளஸ்ஸி அக்கா சூப்பராக பண்ணாங்கல்ல, செம்மையாக இருந்துச்சு. ஓகே குட்டீஸ், நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அக்கா நம்புகிறேன். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகலான்னு பார்க்கலாமா? என்ன ஏஞ்சல், நெக்ஸ்ட் போகலாமா அக்கா? அந்த க்ளூ. ஆ ஆமாம்ல அக்காவும் நீங்களும் ஒரு கேம் தானே விளையாடிட்டுருக்கோம், கண்டுபிடிச்சிட்டியா ஏஞ்சல்? இன்னும் இல்லைக்கா, இன்னும் ஒரே ஒரு க்ளூ. அச்சோ, இன்னும் கண்டுபிடிக்கலையா? சரி அக்கா என்ன பண்ணுறேன், இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் சரியா? அவர் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்ன பண்ணார், சூஸ் பண்ணப்பட்டார். ஓகேவா அக்கா, 3 க்ளூ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவருக்கு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே என்ன பண்ணும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் என்னது, அவருக்கு 7 சகோதரர்கள், இவர் 8வதா பிறந்தார். ஓகேவா, தேர்ட் என்ன சொன்னேன், இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக என்ன பண்ணப்பட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த 3 க்ளூவும் வச்சு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு ஒரு குட்டி பாப்பா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண வரா, நீங்களும் என்ன பண்ணுங்க, அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா, நீ ப்ரேயர் பண்ணுவியா ஐஞ்சு? ஆக்கா. ஓகே, நல்லா பசங்கள்ல, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஜாம் பண்ணலாமா? சோத்திரம் சோத்திரம் இசுப்பா, சின்ன சின்ன பசங்களாக கூட்டியிருக்காங்க இசுப்பா, ஒவ்வொரு பசங்க கூட்டியிருக்காங்க இசுப்பா,
वाल वेले कोसपा अम्मा ओपकोसपा अन्न अम्मा ओपकोसपा पास्ट कत्ल ओपकोसपा इतना वराम आसपा आमीन அக்கா சுப அழகா பிரேயர் பண்ணலக்கா ஆமா ஏஞ்சல் சமயா பிரேயர் பண்ணால நீங்களும் பிரேயர் பண்ணீங்களா குட்டீஸ் ஓகே நீங்க பிரேயர் பண்ணிருக்கீங்க அப்படி நான் நம்பறேன் அக்கா சரி அந்த க்ளூ கண்டுபிடிச்சாச்சா இன்னே இல்லக்கா இன்னும் ஒரே ஒரு க்ளூக்கா அச்சச்சோ இன்னும் கண்டுபிடிக்கலையா சரி அக்கா நானாவது க்ளூ தரவா அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படினா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு சரியா இதுதான் என்னது நானாவது க்ளூ அக்கா நாலு க்ளூ சொல்லிருக்கேன் நீங்க என்ன பண்ணுங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுங்க ஓகேவா நம்ம போய் இப்ப ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்தலாமா ओके कुटी सेलारा हम्मे इदिया उकान देना पन्नेंगे स्टोरी के लिंगे ओके वा बाई हाय कुटीस एला एपड़ी रिकेंगे नला रिकेंगे ला ओके सूपर सूपर इनेंगे नम एनना टापिक पाकरों एनना दे ஓ தயவுங்களா ஆமாம் அந்த தயவு பற்றி தான் நம்ம என்ன எனக்கு என்ன பண்ண போனோம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் சரிங்களா கதனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா வா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்குமா சரி நான் அண்ணன் இந்த கதையை சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் சரிங்களா ஏசப்பாலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு பிடிக்குமா ரொம்ப ஓ உங்களுக்கும் பிடிக்குமா வெரி குட் ஏசப்பானா எல்லாருக்குமே பிடிக்கும்ல ஏன்னா ஏசப்பா ரொம்ப நல்ல இயேசு சாமி இல்லையா சரி ஏசப்பா என்ன பண்ணாங்களாம் எரிகோன்னு ஒரு பட்டணத்தில் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் என்ன பண்ணாங்களாம் ஆமாம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் நடந்து போயிட்டே இருக்கும் போது அவரை சுற்றி நிறைய ஜனங்க இருந்தாங்களாம் எப்படி சொல்கிறது பத்து இல்லை இருபது இல்லை நிறைய ஜனங்க ஏசப்பாவை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாங்களாம் ஏசப்பாவை சுற்றி என்ன பண்ணாங்களாம் நிறைய ஜனங்க என்ன பண்ணாங்களாம் போயிட்டே இருந்தாங்களாம் அந்த எரிகோ பட்டணத்தில் சகேயு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தாங்களாம் சரிங்களா பேர் என்ன சொன்னான்னு சகேயு ஆமாம் சகேயு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் ஒரு மனுஷன் இருந்தாங்களாம் அந்த மனுஷன் என்ன பண்ணாங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் நல்ல காரு நல்ல வீடு நல்ல பெரிய பங்களா இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாம் இருந்த ஒரு மனுஷனா அவர் வந்து என்ன பண்ணலாம் என்ன இது நம்ம ஏரியா சைடில் நிறைய கூட்டமாக போயிட்டே இருக்காங்களே நிறைய ஜனங்க போயிட்டே இருக்காங்களே ஏன் இவ்வளோ கூட்டம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு மனுஷன் கூட்டாங்களாம் டேய் தம்பி இங்கே வாடா அப்படின்னும் அண்ணன் சொல்லுங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னாங்களாம் என்ன இங்கே என்ன விசேஷம் இவ்வளோ கூட்டம் போகுது சிஎம் யார்னா போகிறாங்களாம் இல்லை பிரைம் மினிஸ்டர் யாருனா போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் சகையை கேட்டாராம் உடனே இல்லை அந்த தம்பி அண்ணே அவங்களாம் இல்லை ஏசு சாமி போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லுவேன் சகைக்கு ஒரு ஆச்சரியமா என்னது யார் போகிறாங்க ஏசு சாமி போகிறாங்கன்னு அப்படின்னா ஏசு சாமி போகிறாங்களா ஏசு சாமினா இந்த குஷ்டரோகிலாம் சுகப்படுத்தினாரு அவர் தானே என்ன ஆனால் கரெக்டாக சொன்னீங்கண்ணே அவர் தானே போகிறாரு இந்த லாஸ்டர் கூட உயிரோடு எழுப்புனாங்களே அந்த ஏசு சாமி போகிறாங்களா அண்ணே ஆமாண்ணே அந்த ஏசு சாமி தான் போகிறாங்க ஏ எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அவரை நானே ரொம்ப நாள் என்ன பண்ணணும் அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சரி எப்படியாச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த கூட்டத்தை தள்ளி கிள்ளி வேகமாக போகிறாராம் ஏசப்பா என்ன பண்ணினோம் எப்படியாச்சு பார்த்துடணும் அவர் ரொம்ப நல்ல நல்ல சாமியாச்சு அவர் கண்டிப்பாக பார்த்து என்ன பண்ணோம் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே இடுக்கிறதுக்குமா போகிறாரான் ஆனால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருந்துச்சான் என்ன தெரியுமா சகை வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்களாம் எப்படி இருப்பாங்களாம் ஆக்ஷன் பண்ணுங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்களாம் ஆமாம் ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால எட்டி எட்டி பார்க்குறாங்களா இப்படி சைடில் பார்க்குறாங்களா இந்த பக்கம் பார்க்குறாங்களா இப்படி போக முடியுமா பார்க்குறாங்களா ஆனால் என்ன பண்ண முடியல அவரால் பார்க்கவே முடியலையா ரொம்ப கஷ்டமானாரு ஆனால் எப்படியாச்சும் என்ன பண்ணணும் ஏசு சாமியை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் சரி இந்த பக்கமாக போனால் என்ன பண்ணலாம் ஏசப்பாவுக்கு முன்னாடி போயிடலாம் முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்து மேலே ஏறினீங்கன்னா யாரை பார்த்துடலாம் ஆ ஆமாம் வெரி குட் ஏசு சாமியை பார்த்துலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் வேகமாக ஓடுறாங்களாம் யாரு சகை வேகமாக ஓடுறாங்களாம் ஓடி போய் என்ன பண்ணாங்களாம் பக்கத்து தெருவாக போயிட்டு அந்த ஒரு மரம் பெரிய மரம் வச்சுக்கலாம் அந்த மரம் பேர் என்ன தெரியுமா காட்டத்தி மரம் சொல்லுங்கள் காட்டத்தி மரம் ஆமாம் அந்த காட்டத்தி மரத்தில் என்ன பண்ணாங்களாம் கட கட கடன்னு ஏறி மூச்சு வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்களாம் எப்படியா இருந்தாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க இந்த வழியாக தான் வருவாங்க ஏசப்பா பார்த்துலாம் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாராம் அப்போ என்ன பண்ணாங்களாம் ஏசப்பா அப்படியே அந்த சகை மரத்தில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த வழியாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏசப்பா பார்க்கணும் ஐயோ ஏசப்பா ரொம்ப அழகாக இருக்காரு கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு ஐயோ அவருடைய அவருடைய மூக்கு உதட்டு காதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு சகையை அப்படியே பார்த்துட்டே இருந்தானா ஏசப்பா போயிட்டே இருந்தாரா என்னது
சகையுவே நீ என்னை பார்க்க ஆசைப்பட்டல, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன், உன் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், சாப்பிட போறேன், உன் கூட என்ன பண்ண போறேன், இன்னைக்கு நான் தங்க போறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாம். யாரு? ஆமா, ஏசப்பா உங்க வீட்டுக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஏசப்பா கூட என்ன பண்ணலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம்ல. அதே போல சகைக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்களாம். ஆனா என்ன தெரியுமாச்சா, அங்க இருந்து சுத்தி இந்த சனங்கள்லாம் சொன்னாங்களா, ஏசப்பா நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, இவன் யார் தெரியுமா, இவன் ரொம்ப மோசமானவன் ஏசப்பா. இந்த சகையை என்ன தெரியுமா பண்ணுவான், நிறைய கெட்ட காரியங்களும் பண்ணுறான். பணத்தில் என்ன பண்ணுறான் தெரியுமா, வட்டிக்கு விடுறான் ஏசப்பா. பணத்தை கொடுக்கல, திருப்பி ஆளை வச்சு என்ன பண்ணுறான், அடிக்கிறான் ஏசப்பா. இவன் ரொம்ப மோசமான ஏசப்பா, இவன் வீட்டுக்கெலாம் நீங்கள் போகாதீங்க ஏசப்பா சொல்லிட்டு சுற்றி இருக்க ஜனங்களாக சொல்லணும். சகைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்களாம். ஐயோ என்னதே இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, ஏசப்பா வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாடுறான். ஆனால் மறுபடியும் என்ன சொன்னாரான் ஏசப்பா, கவலைப்படாத சகையோ, நான் உன் வீட்டுக்கு வரேன், இன்னைக்கு கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன், உன் வீட்டுக்கு வரப்போ சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்னடா நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம பாவியாக இருக்கோம், நம்ம நிறைய தவறான விஷயங்கள் செய்கிறோம், ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சகையை சொன்னாராம். ஏசப்பா ஏசப்பா, நான் தப்பு பண்ணது உண்மைதான், நான் வட்டிக்கு விட்டது உண்மைதான் ஏசப்பா, நான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணேன், காசு தரலாம், அவங்களை அநியாய வட்டியில் என்ன பண்ணேன், நிறைய காசு வாங்கினேன், எல்லாமே உண்மைதான் ஏசப்பா. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே, அதனால நான் இதை இந்த 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 காரியத்தை இனிமேல் செய்யவே மாட்டேன், இனிமேல் நான் யாருமே அநியாயம் வட்டி என்ன பண்ண மாட்டேன், நான் வாங்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை ஏசப்பா, நான் பணக்காரன், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, இல்லாதவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நிறைய செய்ய போகிறேன், நிறைய கொடுக்க போகிறேன், யாராவதுலாம் வந்து நான் வட்டிக்கு காசு வரும் அவங்ககிட்ட என்ன பண்ணுறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்ல போகிறேன் ஏசப்பா. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ஏசப்பா கையை பிடிச்சிக்கிட்டு வேகமாக என்ன பண்ணிட்டாங்களாம், வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கதை? ஆமாம், சகை வந்து ரொம்ப கெட்டவன் தான், ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, ரொம்ப தயவு வச்சாங்க அவன் மேலே. சரி ஓகே, தப்பு பண்ணால் என்ன பண்ணலாம், இவன் திருந்திடுவான் சொல்லிட்டு தயவு வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்க. சகையை வந்து நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதே போல தான் நம்மளும் எதே சின்ன சின்ன விஷயம் தப்பு பண்ணி என்ன பண்ணிடணும், ஏசப்பா கிட்ட ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க, தயவு வைப்பாங்க. அது மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏய் ஜாலி இல்லை, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நம்ம ஃபேமிலி சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதை போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும், சகையை போல தவறான காரியங்களை விட்டுட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் சொல்லுங்க. ஆமா, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் சொல்லிட்டு சரிங்களா. இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் மாத்திரம் பார்க்கலாமா, இந்த வசனம் ரொம்ப சின்ன வசனம், ரொம்ப ஈஸியான வசனம், நீங்க சீக்கிரம் என்ன பண்ணலாம், மெமரி பண்ணிடலாம். என்ன சொல்றீங்களா, லூக்கா 19:9 சொல்லுங்க பாப்போம். லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி சொல்லுங்க, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவ்வளவுதான் வசனம், ரொம்ப ஈஸியா இருக்குல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கூட சேர்ந்தேன், இயேசு அவனை நோக்கி, அவனை நோக்கினா யாரு யாரு, ஏய் சூப்பரா சொல்றீங்கப்பா, சகையை நோக்கி. ஆமா இல்ல, சகை கிட்ட தான சொன்னாரு நான் வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது, அவ்வளவுதான் சொல்லுங்க. லூக்கா 19:9 பைபிளை போய் என்ன பார்க்கணும், திறந்து பார்க்கணும். உங்களுக்கு படிக்க தெரியல, அம்மாட்ட காட்டணும், அப்பாட்ட காட்டணும், அம்மா இந்த வசந்த படிங்க சொல்லி சொல்லி கொடுத்து நல்ல மெமரி பண்ணி நோக்கங்களா. ஏன்னா ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும், சமத்தா இருக்கணுமா, வா சமத்தா இருக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் சரிங்களா. கண்ணில் மூடி நம்ம சோம்பலாமா, கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் கூட ஆண்டவரே பிள்ளைங்க இந்த கதையை கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, குள்ள சகையை போல ஆண்டவரே அப்பா பிள்ளைங்க ஏதாவது தவறான காரியங்கள் செய்திருந்தாங்கன்னா ஆண்டவரே கர்த்த தயவாய் அவங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைங்களும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஓ செபத்தில் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்க கர்த்த நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எந்தெந்த பிள்ளைலாம் பார்த்துட்டு இருக்காங்களோ கூட, எந்தெந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ ஏசுவி நாமத்தினால அப்பா அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்கவுங்க வீட்டில் ஏசுவி நாமத்தினால ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தயவாய் தயவாய் ஆண்டவரே நீங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ள போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு முன் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். ஆ சூப்பர், பாய். ஓகே குட்டீஸ், சூப்பராக இருந்துச்சுல ஸ்டோரி, எல்லாம் கேட்டிங்களா? சரி ஓகே குட்டீஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே, யான் கண்டுபிடிச்சிட்டியா ஏஞ்சல்?
ஆங்கா அவர் தானே யார் அவரு தாவீது ஏ ஆமா சூப்பர்ல அவர் பேர் தாவீது கண்டுபிடிச்சிட்டீங்களே குட்டீஸ் நீங்க கூட கண்டுபிடிச்சிட்டீங்கல சூப்பர் செம்ம சரி ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம என்ன வந்தாச்சு சண்டே ஸ்கூல் முடிய போகுது எல்லாமே ஜாலியா பாத்தீங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் எண்டிங் ப்ரேயர் பண்ணலாம் இசப் எல்லாரும் கண்ணை மூடுங்க பாப்போம் இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இசப்பா இதுவரையிலும் நாங்கள் பார்த்த எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா பாட்டு கதை இசப்பா வசனம் இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் உதவி செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஞானத்தை தாங்க இசப்பாவை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசியின் முழுஞ்சமே கேட்கும் நல்ல பிதாவே ஆமென் ஓகே குட்டீஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பாய்